வெல்கம் பேக் டு வியூ 2.0. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர் ஆனந்த் பால் ஃப்ரம் ராஜன் டைரி மற்றும் நித்யஸ்ரீ மேக்கப் ஆர்டிஸ்ட். வெல்கம் பேக் வியூ 2.0 மக்களே, ஒரு பெரிய மேட்ச்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஒன் சைட் மேட்சாகவே போயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க ஒரு 50 ரன் மார்ஜினில். அவங்களோட பவுலிங் சொல்ல போனால் பும்ரா போன மேட்ச் கிளிக் ஆகலை, இந்த மேட்ச் நல்லா கிளிக் ஆகிட்டார். பேட்டிங் சொன்னும் நல்லா கிளிக் ஆகிட்டார். ஆக மொத்தத்தில் அவங்களோட பவுலிங் வந்து நல்லா இருந்துச்சு, அவங்களோட ஃபீல்டிங் வந்து எக்ஸெப்ஷனலாக இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா ஒரு 4-3 கேட்ச் பிடிச்சார், பொலார்ட் பவுலிங் நல்லா போட்டார். அந்த மாதிரி அவங்க பேட்டிங் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விக்கெட் போச்சு குவிட் இண்டியா. ஆனாலும் சூரியகுமார் யாதவரும் ரோஹித் சர்மாவும் நல்லா விளாண்டாங்க. ரோஹித் சர்மா ஒரு 70+, சூரியகுமார் யாதவ் ஒரு 40+. அதுக்கப்புறம் பாண்டியா பொலார்ட்லாம் கிளிக் ஆகலைன்னா கூட பேட்டின்ஸ் ஜேம்ஸ் பேட்டின்சன் அவரில் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. பட் பேட் கமிங்ஸ் வந்து அவ்வளோ ரூபா கொடுத்து கேகேஆர் எடுத்து அவர் வந்து அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி கேகேஆர் பவுலிங் வந்து சிவம் மாவி தான் ஒரே ஒரு ப்ளஸ்ஸு, அதை தவிர கேகேஆருக்கு எந்த பாசிட்டிவுமே இல்லை. ஒரு ஸ்டார் ஷட்டில்டு லைனப்னு சொல்லி எல்லாருமே ஏஎன் மார்கன் ஒழுங்காக விளாட்லை, ரசூல் ஒழுங்காக விளாட்லை, தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணார், மற்றபடி நிதிஷ் ராணா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணார். நிக்கில்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, அவர் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரில. ஓவரால் வந்து கேகேஆர் வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்ம், ரொம்ப எதிர்பார்த்த டீம் இவ்வளோ இது பண்ணுவாங்கங்கிறது தெரில. மும்பை வந்து நல்ல கம்பேக், அவங்களோட ஃபஸ்ட்டு யுஏஇ வின், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ். மற்றபடி கேகேஆருக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணணும், ஏன்னா ரெண்ட மக்கள் நம்மோட ஃபஸ்ட்டு கோச்சிங் இது, அதனால் அவர் வந்து என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்கணும். மகிழா ஜெயவர்தனுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், ஏன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஃபஸ்ட்டு 2வது மேட்சில் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து இது அவருக்கு பெரிய ரிலீஃப். மற்றபடி மும்பைக்கு வந்து நிறைய பாசிட்டிவ், ஸ்டில் தே ஹாவ் டு ஒர்க். எல்லாருமே இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு மேட்சை ரொம்ப க்ளோஸாக தான் தோக்கணும், அப்போ தான் நெட் ரன் ரேட் வந்து இதாகும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது ஒரு அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு. இப்போ தான் வந்து ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் முடிஞ்சிருக்கு, போக போக தான் யார் ஃபேவரட்ஸு என்ன நிலமையில இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். கம்பேர்ட் டு எஸ்டர்டே மேட்ச், இந்த மேட்ச் வந்து ஒன் சைடடாக முடிஞ்சிருச்சு. மும்பை வந்து நல்லா விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும், வேறு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கேகேஆர் நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. நாளைக்கு ப்ரீ மேட்ச் ஆர்சிபிக்கும் கிங்ஸ் லெவன்லையும் பார்க்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.